ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் விஜி மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அதிநவீன 3D லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை, மகப்பேறு, ஒபிசிட்டி, டயாலிசிஸ், நியூரோ உள்ளிட்ட அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. மேலும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசிகள் போடப்படுகிறது. விஜி மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர், கோவை. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். முகக்கவசம் அணியாதவர்கள் போலீசாரிடம் 200 ரூபாய் ஃபைன் கட்டுவதை தடுக்கவும், கொரோனாவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் இலவச முகக்கவசங்களை வழங்கிய தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்கள் திருமணம் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகளில் 50% பொதுமக்களுடன் நடத்த அனுமதித்து தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவை விட பன்மடங்கு பெருகி வருகிறது. அதேபோல் தமிழகத்திலும் 10,000 கடந்து தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இரவு நேர ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்ததுடன் சுற்றுலா தலங்களுக்கும் அனுமதி இல்லை என்று அறிவித்துள்ளது. அதேபோல் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் 200 ரூபாய் கட்டணமாக போலீசார் வசூலித்து வருகின்றனர். இதற்காக முகக்கவசம் அணியாதவர்கள் போலீசாரிடம் 200 ரூபாய் ஃபைன் கட்டுவதை தடுக்கவும், கொரோனாவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் இலவச முகக்கவசங்களை தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்கள் கோவை துடியலூர் பேருந்து நிறுத்தத்தில் வழங்கினர். டிராபிக் சிக்னலில் முகக்கவசம் அணியாமல் இருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள், கார் ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பேருந்துக்காக காத்திருப்பவர்கள், பேருந்தில் பயணம் செய்பவர்கள், கடைக்காரர்கள் என அனைவருக்கும் இலவசமாக முகக்கவசங்களை வழங்கியதுடன் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துக் கூறினர். அதேபோல் பெரும்பாலானோர் முகக்கவசம் வைத்திருந்தாலும் அணியாமல் உள்ளனர். அப்படியே அணிந்திருந்தாலும் முறையாக அணியாமல் வாய்க்கு மட்டும் அணிந்திருந்தனர். பெரும்பாலும் ஹெல்மெட் போட்டு வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளே முகக்கவசம் அணியாமல் வருகின்றனர். இதில் இளைஞர்கள் தனது ஹெல்மெட்டை அணியாமல் பெட்ரோல் டேங்கின் மீது வைத்துக் கொண்டு முகக்கவசம் அணியாமல் வந்தவரை நிறுத்தி அவருக்கு முகக்கவசம் வழங்கி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுமாறு அறிவுறுத்தினர். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கில் சினிமா உள்ளிட்டவைகள் போல் திருமணம் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகளிலும் 50% பொதுமக்களுடன் நடத்த அனுமதித்து தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன்ஸ் உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட பொருளாளர் சுந்தர்ராஜ், கோவை வடக்கு மாவட்ட தலைவர் அலியார், வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் வேலுச்சாமி, துணைத்தலைவர் பாலு மற்றும் சத்தியமூர்த்தி, பூபதி, ராஜேஷ், கிச்சான், சாமிநாதன், தினேஷ், பாரூக், மதன், ஜாகீர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா.